எல்லாருமே டாப் ஆச்சு, யாருமே குறையே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. கேஜிஎஃப்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான். கொஞ்சம் கமல்ஸ் வரல, கமல் ஃபேன் கொஞ்சம் ஸ்லோ, அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல் இருந்துச்சு. அவர் லாஸ்ட்டாக தான் வர்றார், மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் அவரோட ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் நம்ம. அப்படிலாம் இல்லை, படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலும் தெரியும். சூப்பராக இருக்குது மூவி, வேற லெவல் மாஸ், எல்லாரோட ஆக்டிங்கும் செமையாக இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவிலே இந்த படம் பயங்கரமாக பேசப்படும். அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு, எல்லாரோட ஆக்டிங். சூர்யாண்ணா அவர் கடைசியில் ஒரு சூர்யாண்ணா வர சீன் தெரியும் தேட்டர்லாம், அந்தமாரி இருக்கும். பக்கா வெறி ஏத்திட்டார், கூஸ் பம்ப்ஸ் கேரண்டி. அதுக்கும் தனித்தனி கேரக்டர் கொடுத்து செம்மையா பண்ணிருக்காங்க படத்துல, யாரையுமே குறைய சொல்ல முடியாது மேடம். அந்த அளவுக்கு அல்டிமேட் மேடம், எல்லாருமே மேம் படமே அல்டிமேட்னா மியூசிக் எப்படி இருக்கும்? படத்துக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு வந்து முக்கியமே மியூசிக் தான் மேம், அல்டிமேட். ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கான முக்கியத்துவத்தை படத்தில் கொடுத்துருக்காங்க. கமல் சாருக்கெல்லாம் சொல்லவே வேணாம் மேம், அவர் 4 வருஷத்துக்கு விஸ்வரூபத்துக்கு அப்புறம் இது மிக மகா வெற்றி. கேஜிஎஃப்லாம் ஒன்றுமே கிடையாது மேம். எதுக்கு மேம் ஹீரோயினை? ஏங்க எல்லாருமே ஹீரோங்க, ஹீரோ தாங்க மெயின். ஹீரோயினே தேவையே இல்லைங்க. ஒரு ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்குங்க. விஜய் சேதுபதி சாராகட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், இவங்க அவர் பேர் வந்து சொல்கிறது கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே பகத் பாசிலாம் சொல்லவே வேணாம் மேம். படத்தை நீங்கள் போய் பாருங்கள். கமல் செல்வா ஆக்டிங் சூப்பராக இருக்குது மேடம். விஜய் சேதுபதி ஆக்டிங் அதோட மேலே இருக்குது மேடம், சூப்பராக பண்ணிக்கிறேன். சூர்யா லாஸ்ட் 5 மேட்ச் தான் மேடம் வந்திருக்காரு, ஆனால் மாஸ் என்ட்ரி காமிச்சிக்கிறாங்க அவருக்கு. அடுத்தது வரப்போகிற இதில் சூப்பராக காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஹீரோலாம் எதுக்குங்க? ஆக்சுவலி இது வந்து லோகேஷ் கனகராஜோட மூவி தானே, அவர் எப்படி எடுப்பார்? சாங்ஸே இருக்காது, எங்கெங்கே எது எது இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்போ ஷேர் பண்ணணும், ஃபுட்டு எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஃபுல் விருந்து சாப்பிட்டா எப்படி அப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கு, தொண்ட வலிக்குது, சீரியஸாக கற்று கற்று தொண்டை வலிக்குது. இல்லை இல்லை, ஹீரோயின் தேவையே இல்லை இந்த படத்துக்கு, இருந்தாலும் வேஸ்ட் தான். ஆனாலும் வந்து படம் வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி படமும் நல்லா இருந்தது. வேறு லெவல் சார், வேறு லெவல். மாஸ்டரில் பார்த்ததும் இதுவும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. தலைவருக்கு எப்போவுமே நாங்கள் எவர்கிரீனா ஒரு இனிமேல் லவ் ஸ்டோரி வாய்ப்பு இல்லை, ஓல்ட் ஏஜ் ஸ்டோரி தான் வாய்ப்பு இருக்குது. இது கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி. தலைவர் 68 வயசில் ஆக்ஷன் பெடல் எடுத்துட்டாரு. ஒரு சீன் தான் ஆனாலும் செமையாக இருந்தார், மாசா பண்ணியிருந்தார். அதெல்லாம் கமல் சாரே மாஸ் தான், இது இதெல்லாம் கிடையாது, எல்லாமே சமதான். வெறித்தனம் வரலாம், பாடி லாங்குவேஜ்லாம் சான்ஸே இல்லை. கத்தி கத்தி தொண்டு போயிடுச்சு சார், அப்போ பார்த்துக்கோங்க மாசாக இருந்தது. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்கிறார். மெசேஜும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்க முடியும்? எல்லாமே அவர் வேறு லெவல் இல்லை, அவர் நார்மல் ஒரு ஆக்டர் கிடையாது. அவர் அவர் ஒரு டைமென்ஷன் சினிமாவில் வந்து கமல் சார் அப்படின்னா அது ஒரு டைமென்ஷன். எவ்வளோ நாளைக்கு அதையே அவரும் பண்ணுவார், ரைட்? என்ன இது வந்து ஆன்டி ட்ரக்ஸ், நீங்கள் படம் பார்க்க போகிறீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ, ஐ வாண்ட் யூ டு வாட்ச். ஸோ பட் இட்ஸ் காட் அ வெரி குட் மெசேஜ் இன் தி எண்ட். அண்ட் மக்களுக்கு சொன்ன மெசேஜ் ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மெசேஜ் இந்த படத்தின் மூலமாக போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை. யாருடைய இம்பார்ட்டன்ஸுமே குறையாமல் ஓவர்லேப்பும் ஆகலை, ஒன் ஆக்டர் டு ஒன் அதர் ஆக்டர் ஓவர்லேப்பும் ஆகலை. அவங்கவுங்க ஸ்பேஸ் அவங்கவுங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் டைரக்டோரியல் டேலண்ட் அது. லோகேஷ் எக்ஸ் அது அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரிகசி யோசிக்க தெரியணும். இல்லைனா இவ்வளோ இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸை வந்து டைல்யூட் ஆக்காமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ கமல் சார் மட்டும் கிடையாதுங்க, தலைவர் படத்தில் அவங்க கூட ஸ்டார் நடிகர் எல்லாரோடய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. படம் ஸ்டார்டிங்கில் அவர் நம்ம பரத் பாசில் அருமையாக கொண்டு போகிறாரு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி. எல்லாருக்கும் மேலே 4 வருஷம் கழித்து தலைவர் படம் கொடுத்தாலும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்கிற மாதிரி படம் இருக்குது, ஒரு மாசான படமாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் ஸ்டார் ஹீரோவை வச்சு இவங்களெல்லாம் கொண்டு போயிருக்காருன்னா அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் இந்த இதில் இன்னும் அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இந்த படம் அடுத்த பார்ட்டு வர்ற லெவலுக்கு தான் கொண்டு போயிருக்கிறாங்க, முடிக்கும் போது அடுத்த பார்ட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லை, ஆக்சுவலி அவருக்கு வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க, சூப்பர் படம், வேறு லெவல், சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கு. அப்படியே ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஹோல் படமே பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஓவராலாக. ஐ மீன் ட்ரக் ஃப்ரீ ஒரு நேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜர்லி இருக்குது. கைதியோடைய ரெஃபரன்ஸ் சேம் திங் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அவர் அந்த ரொமான்டிக் சைடு வேன் ஆக்ஷன் சைடில் பார்க்கணும் தான் ரொம்ப ஃபேன்ஸுக்கு ஆசை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தட்ஸ் லைக் வீவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மோர் தென் 4 இயர்ஸ் டு சீ ஹிம் இன் ஆக்ஷன் மூவிஸ், ரைட்? ஸோ இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ்.
அவர் என்ன பண்ணாருன்னு தெரியலங்க, பட் ஸ்க்ரீனில் ஐ மீன் ஹிஸ் டிரெக்ஷன், ஐம் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டிரெக்ஷன். கிளைமேக்ஸில் மட்டும்தான் யூல் பி ஏபிள் டு சி ஆல் ஆஃப் தெம் டுகெதர், பட் கத்தி கத்தி தொண்டு போயிடுச்சு எனக்கு தியேட்டரில். செம்மையாச்சு, எவ்ரி ஒன் டிட் த ரோல் பர்ஃபெக்ட்லி, லைக் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருத்தவங்களும், என்ட்ரியாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் எவ்ரி திங் சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ பர்சனலி லவ் இட். மாரியெல்லாம் போல நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ படம் பார்த்துட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல் பேக்கடாக செம்மையாக இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கை தட்டி கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ஸோ எனர்ஜெட்டிக் பேக்காக இருக்குது கண்டிப்பாக. எங்கள் ஆண்டவருக்கு என்ன வராது, அவர் ரொமான்டிக்காக அப்படிலாம் பிரிக்கக்கூடாது, அந்த மனுஷன் என்ன கொடுத்தாலும் பண்ணுவார். அதான் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொன்னால், அழ சொன்னால் அழுவார், சிரிக்க சொன்னால் சிரிப்பார், அவரால் என்ன பண்ண முடியாது. வாட் அ மேன், காட், செம்மையாக இருந்தது படம். எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள், இது தீபாவளியை கொண்டாடுற மாதிரி ஆண்டவர் படத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு சீனும் என்னால் உட்கார முடியல, எந்திரிச்சு குதிச்சு நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவு சூப்பராக இருந்தது ஒரு ஒரு டைலாக், அதுவும் ஆண்டவர் மெட்ராஸில் அங்கே பேசுகிறாரே, அம்மா வேற லெவல். எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும், அவர் மற்ற படத்தில் இருந்ததுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. பாத் பாசல் நான் ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்லலை, வேற லெவலில் நடிச்சிருக்காரு. அதுவும் நடந்து வந்தாலே ஒரு மனுஷன் எப்படி மாஸாக இருப்பாருன்னு தெரில, அது பாத் பாசலை பார்த்தோன்னே இருந்தது அந்த ஒரு ஃபீல். அவர் ஒரு யூனிவர்சல் ஹீரோ, என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு ஹீரோ அப்படின்னாலே, ஸோ டெஃபினட்டாக ஆல் பர்ஃபார்மன்ஸஸ், எல்லா இமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தார். லோகேஷ் சார் வந்து லைக் ரியலி எல்லா ஆக்டர்ஸோடையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. லைக் ஏன்னா கமல் சாரோட ப்ரொஃபஷனலிசம், அதுக்கேற்ற மாதிரி அவரோட டைலாக்ஸ், அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹாலிவுட்டில் பார்க்குறது தானே, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹாலிவுட்டில் பார்க்குறது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணணும்ட்டு அது ஒரு விஷயம் தான். அவங்களோட மியூசிக் டெஃபினட்டாக ஹைலைட், ஏன்னா தூக்கிடுச்சு படத்தை சீரியஸாக, ஏன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்லையும் வந்து இப்படி ஒரு மியூசிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்படி யோசிக்கிறாங்க தெரியல, பட் சூப்பர் ஜாப் ஆக்சுவலி. பட் எல்லாரும் வந்து ஒரு 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 தடவை கூட இல்லை, ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துடணும் சீரியஸாக. வேற லெவலில் எடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே கேட்பீங்கல்ல, ஜனங்க இப்போ எல்லாருமே கேட்குறாங்கல்ல, வேற மாதிரி வேணும், வேற மாதிரி வேணும், வேற மாதிரி இருக்கு. கைதி டூவோடது வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க இதில், கைதி டூ வரப்போகுது. படத்தையே தூக்கிட்டு போறது நம்ம ஹீரோயின் இல்லையே அப்படின்ற அந்த கவலையே இல்லை, சரிங்களா? நல்லா சூப்பரா இருக்கு. நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கமல் சாரை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தது எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு, ஒரு வியப்பா இருக்கு. என்னப்பா அந்த மனுஷன் விக்ரமில் பார்த்தது அப்போது 89 87 வந்த படம் இன்னமும் அப்படியே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பு. அது எனக்கு மட்டும் இல்லை, உலக ரசிகர்கள் எல்லாருக்குமே உலக நாயகனை பார்த்ததில் அப்படி ஒரு பிரமிப்பு. அப்படி ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கமல் சார் அவர்கள். கமல் சாரை பற்றி நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது, ஏன்னா கமல் சார் வந்து அவங்க ஒரு பெரிய கடல், அந்த கடலில் நான் வந்து காலை மட்டும் நினச்சிட்டு வராள். அப்படி பார்த்த மனுஷனை நான் வந்து அப்படி பார்க்குறேன் இன்றைக்கி. அப்படி இருக்குது படம், அவ்வளவு ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஷாட்டும் அப்படியே புல்லரிக்குது, அது என்ன சொல்கிறதுனே தெரில. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரெண்டு கமல்ஹாசன் நடிச்சிருக்காங்க, சரிங்களா? ரெண்டு கமல்ஹாசன் நடிச்சிருக்காங்க, ஒன்று நம்ம கமல் சார், இன்னொன்று கருப்பு கமல்ஹாசன். ஆ, விஜய் சேதுபதி சார், உங்களை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆ, கருப்பு கமல்ஹாசன் நினச்சிட்ருக்கீங்களா? ஆ இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க? கருப்பு கமல்ஹாசன் நினச்சிட்ருக்கீங்களா? வாப்பாவன உண்மை அதுதான்யா, கருப்பு கமல்ஹாசன் தான். நீங்கள் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மிஸ்டர் சேதுபதி அவர்களே, ஆ, கருப்பு கமல்ஹாசன் அவர்களே, நீங்கள் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. என்னென்ன தமிழ் சினிமாவை, இல்லை இல்லை இந்திய சினிமாவை, உலக சினிமாவை வாப்பாவன ஒரு கை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ நீங்கள் வர படங்களாக நடிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பர்ஃபார்மன்ஸு, அந்த தங்க பல்ல வச்சுட்டு அப்படின்றதெல்லாம், அப்புறம் அந்த ஷோல்டர் இது பண்ணி அந்த நடக்கிறது கூட, இதுக்கு முன்னாடி அந்த காற்று வாக்கில் ரெண்டு காதெல்லாம் கூட பார்த்தேன், அந்த பொண்ணுங்க கூட நடக்கும்போது அது வேறு மாதிரிலாம் நடப்பேன், ஆனால் இதில் அப்படியே சேஞ்சு, இது வந்து அவரா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஒரு சில இடத்துல வந்து நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, யார் பா இதில் கமல்ஹாசன் அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். இதற்கு மேல் வரும் படங்களில் நம்ம விஜய் சேதுபதி, என் பங்காளி விஜய் சேதுபதி அவர்களுக்கு கருப்பு கமல்ஹாசன் என்று பெயர் போட வேண்டும் என்று இயக்குனர் அவர்களுக்கும்
தயாரிப்பாளர்களுக்கும் நான் வந்து தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு இனிமேல் விஜய் சேதுபதி என்றால் அது கருப்பு கமலஹாசன், கருப்பு கமலஹாசன் என்றால் அது விஜய் சேதுபதி, இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.